ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்சூரன்ஸ் தொடர்பான விளக்கம் அளிக்க நம்முடைய வழக்கறிஞர் உமாமகேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை பத்தி பேச போறோம். ஒரு இன்சூரன்ஸ் ஒரு வண்டிக்கு எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம அனுபவபூர்வமா இப்ப பார்த்துருப்போம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காருக்கு பைக்குக்கெல்லாம் இன்சூரன்ஸே போடுறதில்லை. ஒரு ஃபஸ்ட்டு நியூ வெஹிக்கிள் வாங்கும்போது அந்த இன்சூரன்ஸ் இருக்க வரைக்கும் வண்டி ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போலீஸ்காரன் பிடிச்சா கொண்டா கூட அவனுக்கு 50-100 கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுவாங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா இன்சூரன்ஸ் இல்லாமல் இப்போ ஒரு ஃப்ளட் வந்தப்போ பார்த்துருப்பீங்க இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் எவ்வளோங்கிறது. ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் கிளைம் பண்ணாமல் போயிடுச்சு கார் பைக் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் ஒருத்தர் மேலே மோதினாலோ இல்லை அவங்க உங்கள் மேலே மோதினாலோ ஒரு செகண்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி கிளைம் பண்ண முடியாமல் போயிடும். இன்சூரன்ஸ் இருந்தால் தான் உங்கள் வண்டியோட மதிப்பு ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 100% போடுற இன்சூரன்ஸு செகண்ட் இயர் ஆகும்போது டிப்ரிசியேஷன் குறைஞ்சிட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டுறதை குறைச்சிட்டு இன்சூரன்ஸ் வண்டியோட வேல்யூவை குறைச்சிட்டிங்கன்னா கிளைம் கம்மியாகிடும். ஸோ நிறைய பேருக்கு அதோட நன்மை தீமை தெரிய மாட்டேங்குது. அதனால் பாதிக்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பமாக தான் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளட்டில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100% வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 30-35% வெஹிக்கிள் வந்து இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆனது தெரியாமல் வண்டியை வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க போய் கேட்டு கிளைம் பாஸ் ஆகாமல் ஆகுது. அது உண்மையில எப்படி பாஸ் ஆகும், பாஸ் ஆக முடியாது. அந்த மாதிரி சில பேர் வச்சுருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெஹிக்கிள் இப்போ ஃபஸ்ட்டு வண்டி ஒரு டூ வீலர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பல்சர் 1 lakh எடுக்கிறாங்க. செகண்ட் இயர் அது இன்சூரன்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த வெஹிக்கிள் வில் பி அரௌண்ட் 80 or 75 இந்த மாதிரி வரும். வரும்போது ப்ரீமியம் கூட வருதுன்னு சொல்லிட்டு வெஹிக்கிளோட காஸ்ட்டை 40 போட்டு அந்த மாதிரி ப்ரீமியத்தை குறைச்சி கொடுங்க கரைச்சி கொடுத்துங்கன்னு ஏஜென்ட்டு கம்மியாக போட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வண்டி தெஃப்ட் ஆனாலோ இல்லை அந்த வண்டியில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டாலோ கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 40,000 தான் வருது. வாங்குற வண்டிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு வெஹிக்கிளோட இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ அவசியங்கிறத வந்து மறந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு வண்டியை வீட்டை விட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, நம்மளோட லைசன்ஸ் இருக்குதா, நம்ம வண்டி டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோமா, இன்ஜின் ஆயில் இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் செக்கிங் யாராக இருந்தாலும் நார்மலாக செக் பண்ண வேண்டியது. அது டூ வீலராக இருந்தால் என்ன, ஒரு பைக்காக இருந்தானே. இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளில கிளம்புறோம், ஒரு எப்படி குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போகிறோமோ அதே மாதிரி தான் வெஹிக்கிளுக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிற ஒரு செக்கிங் வைக்கிறோம். ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஒரு எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணோம்னா அது எல்லா இடத்துலையும் உதவியாக இருக்கும். ஸ்டார்ட் வித் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஸ்கூல் பேக் எடுத்து போகிறோம் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் வந்து வி கோ டு ஆஃபீஸ், ஆஃபீஸ் பேக் வரும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் போகும்போது இன்சூரன்ஸ் இருக்கா லைசன்ஸ் இருக்கா செக் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவசரத்தில் ஒரு ஃபோனை பேசிக்கிட்டோ ஏதோ ஒன்று வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்சூரன்ஸும் ஆர்சி புக்கும் வீட்டில் வச்சிடறாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கு, வண்டி கோர்ட்டுக்கு போகும். ஸோ கோர்ட்லேருந்து வண்டி எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ இன்சூரன்ஸுங்கிறது வந்து அன்றாட தேவையில் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஒரு பைக் எடுக்கிறோம் ஓட்டுறோம்னா நம்ம கையில் இன்சூரன்ஸ் இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், எல்லாமே லைவில் இருக்கணும், ரோட் டேக்ஸ் எல்லாமே பார்க்கணும் நம்ம. அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டி இப்போ போய் வாங்குறீங்க, ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்குறீங்க, அப்போ வாங்கும்போது கூட அதில் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது மெயினாக செக் பண்ணணும். அவங்க கொடுக்குற பேப்பர்ஸு கரெக்டாக இருக்கான்னு நீ போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணணும். இன்சூரன்ஸ் இருக்குது, லைவில் இருக்குது, ரோட் டேக்ஸ் லைவில் இருக்குது, வெஹிக்கிள் கண்டிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். நிறைய விஷயம் என்ன ஆகிடுதுன்னா ஆக்ஷனில் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பேப்பர்ஸ் இருக்காங்க. கேட்டால் ஆர்சி புக் ஒரு இடத்துல அடமானத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வண்டியை சோல் பண்ணிவிடுவாங்க, உங்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கிடுவாங்க, அப்புறம் அவங்களே போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் லீகலாக பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு ரெப்யூட்டட் பர்சனாக இருப்பீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்து நிற்கும் போது உங்கள் கையில் பேப்பர்ஸ் இல்லைன்னா அது வந்து உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஆகும், அன்வான்ட் டென்ஷன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா லைஃப்பில் என்னென்ன தேவைங்கிறது போகணும். இப்போ நம்மளே ஒழுங்காக போகிறோம், வண்டி ஓட்டுறோம், நமக்கு இன்சூரன்ஸ் தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் எதிர்பார்ட்டியோ இல்லை பக்கத்தில் இருக்கணும் வந்து இடிக்கும் போது அந்த பாதிப்பு வந்து அவனை நம்மளை நம்மளை சார்ந்தவங்க எல்லாரையுமே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வராத அளவுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு இன்சூரன்ஸ் போட போகிறோம்னு வச்சுங்களேன், ஸ்டார்டிங் வித் பம்பர். ஒரு இப்போ ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா டயரில் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டெப்னி போகும், அடுத்து பம்பர் வரும், அப்படியே வந்து ஃபுல் பாடி வரும். ஸோ இன்சூரன்ஸ் போடும்போது நீங்கள் வந்து பேமெண்ட்டை குறைங்கன்னு சொல்கிறத விட இதில் என்னென்ன கவர் ஆகும், இப்போ ஒரு எர்த்குவேக் வந்தால் கவர் ஆகுமா, ஒரு ஃப்ளட் வந்தால் கவர் ஆகுமா, ஒரு ரெயினில் இதானால் கவர் ஆகுமா, இனிமேல் இந்த கேள்விகள்லாம் கேட்கணும். கேட்டு என்னென்ன க்ளாஸ் அதில் ஃபில் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, அதை படித்து புரியாட்டாக நீங்கள் கேட்கணும்.
கேட்டு நீங்கள் இன்சூரன்ஸுக்குன்னு சில லீகல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் கன்சல்ட் பண்ணணும். இதில் வந்து இப்படி ஆனால் நாளைக்கு எனக்கு கிளைம் ஆகுமா என்ன? ஏன்னா ஒரு வண்டிக்கு ஒரு காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறீங்கன்னா இட் டேக்ஸ் 45,000 to 60,000. அப்போது நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது மினிமம் டிஃப்ரென்ஸ் இந்த பம்பர் டு பம்பர் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15,000 டிஃப்ரெண்ட் வரும். இந்த 15,000னால என்ன ஆகும்னா உங்கள் வண்டி இமர்ஸ் ஆகி ஒரு 8 lakhs, 10 lakhs ஆர் 22 lakhs அந்த மாதிரி வேல்யூ வரும்போது இந்த 15,000 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25% போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs கிளைம் பண்ண வேண்டிய வண்டிக்கு 3 lakhs கொடுப்பாங்க. ஃபுல்லாக எல்லா கிளைமும் போட்டிருந்தீங்கன்னா யூ ஹாவ் அ ரைட்ஸ் டு கிளைம் 100%. ஸோ ஒரு அவங்க கொடுக்கலங்கும் போது அதுக்கு மேலே நீங்கள் முறையிடலாம், ஆம்புஸ்மெண்ட் போகலாம், அங்கேருந்து நீங்கள் கிளைம் பாஸ் வாங்க முடியும். ஸோ பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. சட்ட ரீதியாக நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கணும், இல்லையா தெரிஞ்ச வழக்கறிஞர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கணும், கேட்டுட்டு செய்யணும். எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க ஏஜென்ட்டு, இன்சூரன்ஸ் போடுறவங்க, மெடிக்ளைமாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், காருக்கு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போடுறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க சர்க்கிளில் தான் வருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய விவரங்களை கேட்க மாட்டீங்க, அவங்க மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில் பண்ணிவிடுவீங்க. அவங்களுமே வந்து ஒரு இன்சூரன்ஸை பற்றி ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ் என்ன சொல்லுதோ இந்த ஒரு ஒரு ஏஜென்ட் மாதிரி ரியாக்ட் பண்ணி போயிடுவாங்க. நிறைய பேர் அதை படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்ம கையிலேருந்து காசு போகும்போது நமக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட பொருள் நமக்கு சேஃபாக இருக்கணுங்கும் போது நம்ம தான் எல்லாமே செக் பண்ணிக்கிறோம். இவங்க இப்படி பண்ணாங்க நான் பண்ணேன்னு நம்ம போய் மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஸோ இன்சூரன்ஸ் இஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? விபத்து திருட்டு இது ரெண்டு நடந்தவொன்னு நம்ம என்ன செய்யணும் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக? விபத்து நடந்தால் உடனே நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதே சமயம் பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இல்லைன்னா போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இன்சூரன்ஸுக்கு. ஸோ ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்து எனக்கு காசை செட்டில் பண்ணு அப்படின்னு ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னா உடனே டிராஃபிக் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணணும், அவர் வருவார். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அட் த ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவசரமாக. ஏன்னா என்ன கண்டிஷனில் அந்த டேமேஜ் ஆகிருக்கு வண்டியை நீங்கள் ஸ்பாட்டை விட்டு நவர்த்ததுக்கு முன்னால் இன்சூரன்ஸில் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இன்சூரன்ஸ்காரங்க சொன்னாங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, ஓகே யூ கேன் கம் அண்ட் கலெக்ட் த கிளைம் ஃபார்ம், எங்கள் ஷோரூமுக்கு வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சர்வேயர் வருவார், அவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன, காஸ் ஆஃப் கிளைம் என்ன, எஸ்டிமேட்டட் காஸ்ட் என்ன, இதெல்லாம் அவர் வந்து செக்ரிகேட் பண்ணுவார். அது வந்து ஃபஸ்ட்டு அவசியம். அடுத்து என்ன கேள்வி கேட்டிங்க? திருட்டு விபத்து. திருட்டுன்னு வரும்போது என்னாகனா ஒரு பொருள் ஒரு வண்டியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டுறீங்க, வச்சுட்டு சாப்பிட போகிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, போயிட்டு வந்து பார்த்தா வண்டி இருக்காது. காரணம் என்னன்னா அவங்களே ஒரு டூப்ளிகேட் கீயை யூஸ் பண்ணி வண்டியை எடுத்துக்கிட்டுவோம். அந்த கேஸில் வந்து எந்த ஸ்பாட்டில் நடந்திருக்கு, அது எந்த ஜூரிடிக்ஷனில் வருது, உங்கள் வீடு எங்கே இருக்குது, எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் வரும், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுத்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கி முறைப்படி இன்சூரன்ஸுக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் அவங்க மேக்ஸிமம் தே வில் டேக் 3 to 6 months, 8 months ஃபார் ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ணி அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் வேல்யூ என்ன போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு கிளைமுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து 1 lakh இருக்குது, நீங்கள் 30,000, 40,000 போட்டால் போதும், ப்ரீமியம் ஜாஸ்தி கட்டணும் போட்டிங்கன்னா என்ன கிளைம் அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு திஃப்ட் கிளைம். அதுக்கு தான் நாங்கள் வந்து மெயினாக சொல்கிறோம், இன்சூரன்ஸ் வந்து இட்ஸ் அ பிரீத்து, மெயின் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கும் கொடுக்கணும். ஏன்னா கிளைம் வந்தால் தான் நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே வண்டியை வாங்கிட்டு இன்சூரன்ஸையும் போட்டு கை காசை போட்டு செலவு பண்ண முடியாது. இதுலேயுமே உங்களுக்கு டிப்ரிசியேஷன் இருக்குது, பிளாஸ்டிக் ஐட்டத்துக்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஐட்டத்துக்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்க, இன்ஜினுக்கு இவ்வளோ தான் இருக்குதுன்னு இப்படி நிறையா க்ளாசஸ் இருக்குது. ஸோ இன்ஜின் போடும்போது நீங்கள் நல்லா டீட்டெயிலாக 1 week டைம் எடுத்து அதை ஸ்டடி பண்ணி எது எதில் நம்ம போடணும், எவ்வளோ அமௌண்ட் தேவை அதை பார்த்து பண்ணணும். மேடம் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு எந்தெந்த ஆவணங்கள் வந்து நம்ம வைக்கணும் மேடம் முக்கியமாக? இப்போ ஒரு வண்டி இன்சூரன்ஸ் போட போகிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்கங்கும் போது ஷோரூம்லேயே அந்த இன்சூரன்ஸ் கிளாஸ்லாம் கொண்டு வந்துருவாங்க. ரோட் டேக்ஸ் பே பண்ணணும், இன்சூரன்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் பேமெண்ட் எடுத்துருவாங்க. அந்த 1 year முடிஞ்ச பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து இன்சூரன்ஸை ரினியூ பண்ணுவீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் இல்லை ரிலையன்ஸ் எது போகிறீங்களோ உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்கள் எது சூஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போகும்போது உங்களோட வெஹிக்கிளோட பேப்பர்ஸ், ஆர்சி புக் பேப்பர்ஸ், அப்புறம் உங்கள் லைசன்ஸ் காப்பி, அவங்க கேட்குற அந்த ஃபோட்டோ அதோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பேமெண்ட்டை வந்து செக்கோ டிடியோ கேட்பாங்க, அதை கொடுத்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ், இட்ஸ் நாட் டேக்ஸ் மச் டைம். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு 1 week, 4 days அப்படிலாம் ஆகும். இப்போல்லாம் இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு எடுத்து போனீங்கன்னா கையோட பாலிசி வாங்கிட்டு வந்துடலாம். எப்போதுமே உங்கள் கையில் இந்த பேப்பர்ஸ் இருக்கும், ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இருக்காது, நீங்கள் சீக்கிரம் பண்ணிக்கலாம். பட் ஒன்லி திங், நீங்கள் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். லைவில் இருக்கா இன்சூரன்ஸு, வெஹிக்கிள் ஆர்சி புக்கு இருக்கா அப்படி பார்க்கணும். ஒரு வருஷம் கட்ட தவறிட்டேன், ஒரு வருஷம் ஜம்ப் ஆகி போனால் என்ன மாதிரியான
அபராதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஜம்ப் ஆகி போயிட்டீங்கன்னா போலீஸில் நீங்கள் பிடிபட்டீங்கன்னா அப்போ கட்டணும், ஃபைன் கட்டணும். கட்டிட்டு அவங்க வண்டியை கோர்ட்டுக்கு எடுத்து போவாங்க, இல்லைன்னா ஸ்பாட் ஃபைன் போட்டு கிளியர் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வண்டியை ஸ்பாட்டில் வந்து ஃபிசிக்கலாக பார்க்கணும், நீங்கள் கொண்டு போகணும் அவங்கக்கிட்ட. ஏன்னா கண்டினியூட்டி இல்லாததுனால அங்கே கொண்டு போயிட்டு அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க போடுவாங்க. ஸோ வேல்யூ ஆஃப் த வெஹிக்கிள் போட்டு என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை கட்டுறது. மேக்ஸிமம் அப்படி வராமல் கண்டினியூட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் போய் இடித்தாலோ அடுத்தவங்க மேலே இடித்தாலோ கிளைம் கிடைக்காமல் போயிடும், மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும், உங்களுக்கும் பாதிப்பு வராமல் பார்க்கணும். ஸோ ஹெட்லைன்ஸ் நிகழ்வு நேயர்களுக்கு இன்றைக்கி இன்சூரன்ஸை பற்றி என்னங்கிறத விரிவாக பேசணும். அடுத்த வாரம் நம்ம வரும்போது இதனால் நமக்கு விளைவுகள் பற்றி தொடர்ச்சியாக வண்டி வாங்குறதுல என்னென்ன பேப்பர்ஸ் பார்க்கணும், வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும், வண்டியில் லீகல் சட்டம் என்ன, ஒரு ஃபஸ்ட் வண்டி வாங்கும்போது என்ன இருக்கும், ரெண்டாவது வண்டி வாங்குறீங்க ஒருத்தர் மூணாவது வண்டி ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கும்போது என்னென்ன பேப்பர்ஸ் செக் பண்ணணும், இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். ஹெட்லைன்ஸ் ரீ நேயர்களே, இப்போது நீங்கள் இன்சூரன்ஸை பற்றி விவரங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சேனலுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி விவரம் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி இன்னும் மேலும் விவரங்கள், இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வரும் தொடர் நிகழ்ச்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Thank you.